தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க மொபைலில் பார்த்தீங்கன்னா 8GB இன்டர்நேஷனல் வச்சுருந்தோம், 256GBயும் வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அலாட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் தினேஷ். நீங்கள் பார்த்துக்கிற ட்ரிக்ஸ் தெரியுமா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரேன்ச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய இந்த வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்ட்ரா குறைஞ்சிரும் அப்படின்னு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறது நான் விரும்பல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷனோட எம்பி பார்த்தீங்கன்னா வெறும் 50 MB தான் இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலே வெறும் 50 MB தான் இருக்கும். இதே இது நீங்கள் உங்களோட மொபைலில் ஆப் இன்ஃபோக்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னப்பா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஏற்றில அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட டேட்டாவை அது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோண்டு பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கும். அதுக்கான தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷனோட இது ஏற்றையில் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இப்போ லைவில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படி தெரியுற அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் ஆப்பை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி கேட்கும். அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கில் இருக்க எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சிருந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு கிளியர் கேட்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கிளியர் டேட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச்சும் கிளியர் டேட்டாக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ள போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இல்லை அப்படின்னா மியூசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க. எதுக்காண்டி அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த சாங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீயில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சில பல அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஸ்பாட்டிஸ்பை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் மியூசிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஆட் வந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி த்ரீ பார்த்தீங்கன்னா 5GB வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 50 MB 60 MB பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். மேபி உங்களுக்கு வேறு தேவைப்படுச்சு அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் இருக்காது, எம்பி த்ரீ சாங்ஸும் இருக்காது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். வீடியோஸ்லாம் யூடியூப்ல வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறீங்க அப்படிலாம் அந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி யூஸ் பண்ணப்போ கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாலாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் டிலீட் பண்ணுறதுக்கு முன்னால் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோக்குள்ளே உள்ள போங்க. உள்ளே போயிட்டு கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வச்சதுக்கான அடையாளமே பார்த்தீங்கன்னா இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலேருந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் மொபைல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்டேட்டில் இருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிலீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் பறந்து போயிடாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின், ட்ரஸ்ட் பின் அப்படின்ற மாதிரி போட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய்ட்டு ஸ்டே ஆகியிருக்கும். நமக்கு எப்போலாம் வேணுமோ அப்போ தான் டக்குன்னு போய்ட்டு உள்ள போய்ட்டு எலிட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜில் பாதி பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கும். இப்போ நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5GB செலக்ட் டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 3GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹிடனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியாது. பட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காது. பட் ஆனால் உங்கள் ஸ்டோரேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீசைக்கிள் பின் இல்லட்டுனா உங்களோட ட்ரஸ்ட் பின் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்தா இருக்கும். ஸோ கம்பல்சரி உங்கள் ஃபைல் மேனேஜர் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி தான் டிலீட் பண்ணுறீங்க. பட் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிரும். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நம்மளோட வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா போடுவோம். பட் அந்த ஒரு ஸ்டிக் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஸோ ரொம்பலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஃபோட்டோலாம் எடுத்து திரும்ப பார்ப்பீங்க அப்படின்னா கூகுள் ட்ரைவ் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரீ வெப்சைட்ஸ்,
ஸோ அதில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கான ஸ்டோரேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. ஸோ அதையும் பார்த்துங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா 5 MB வருது அப்படின்னா 100 எடுத்தோம் அப்படின்னா 500 MB அந்த ரேஞ்சில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவிலே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணும் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருக்கும் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி பார்த்தீங்கன்னா இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை போல தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்க பகிரிங்க. ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி அப்படின்னா நான் அதை பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைப்பேன். அதை பார்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா மாற்றிக்குவாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் டு ஆல். சி பேக் மீ சுத்தாரமான சந்திக்கலாம்.